ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம அந்த பாலிட்டி சீரிஸில் ஆர்டிகல் ஒன்லேருந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி டூ வரைக்கும் பார்த்துட்டோம் அதாவது நம்ம இந்தியானா என்ன அந்த டெஃபினேஷனுக்குள்ளே என்னென்னலாம் அடங்குது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி பிரசிடெண்ட் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வைஸ் பிரசிடெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆர்ட்டிகல் சிக்ஸ்டி த்ரீல ஆர்ட்டிகல் செவன்ட்டி ஒன் வரைக்கும் போகுது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ நம்ம எப்பவும் போகிற மாதிரி ஆர்டிகல் வைஸ் லைனாக ப லைனாக தான் போய்கிட்டிருக்கேன் வேறு எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ரைட்டில் கமெண்ட்டில் எழுதிருக்காங்க ஸோ எப்போவுமே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதாவது அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைட்லையோ ஆர் வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்துட்டு ஒரு கமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ஆர்டிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருவாங்க இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறப்ப அதை அதை பற்றி வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் ஸோ அந்த சிக்ஸ்ட்டி த்ரீக்கு பக்கத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா எழுதியிருக்காங்க ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர் ஷால் பி அ வைஸ் பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது அவ்வளோதான் இதான் வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்து ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபோர் இந்த ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபோரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன்ட்டு வைஸ் பிரசிடென்ட் ஷேல் பி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு என்ன ராஜ்யசபா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜ்யசபாவோட சேர்மன் யார் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தான் அது வந்து எட்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எட்ஸ் அஃபிஷியோனா என்ன மீனிங்னா இப்போ வைஸ் ப்ரெசிடென்ட் ஷால் பி எத் அஃபிஷியோ சேர்மன் சொல்கிறாங்க அப்படின்னா வைஸ் ப்ரெசிடெண்ட் போஸ்ட்டில் யார் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சேர்மேன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸாக ஆகிடுவாங்க அப்படின்றதான் வந்து இதுக்கு அர்த்தம் ஓகேவா இதுக்கு வேறு எதுவும் புது அர்த்தம்லாம் கிடையாது இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக நம்ம ஆனால் சும்மா படிச்சுட்டு இருந்திருப்போம் ஏன்னா நானும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் படிச்சுருந்தேன் அப்புறம் தான் இந்த மீனிங் எனக்கு தெரிஞ்சது இதில் இதுலேயே வந்தான ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷேல் நாட் ஹோல்டு எனி அதர் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் நம்ம இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் படி இப்போ நிறைய இடத்துல நம்ம ஆல்ரெடி படித்திருப்போம் நிறைய இடத்துல இன்னமும் வந்து நம்ம படிப்போம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இனிமேல் வரப்போகிற போகிற வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபோர்லேயே வந்து கீழே இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரங்களில் வந்துட்டு வைஸ் பிரசிடண்ட் ப்ரெசிடென்ட்டாக ஆக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும் அந்த சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த ஆர்டிக்கலில் அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரப்போது அந்த டைம்லேயும் இவரே வந்துட்டு அதாவது இந்த வைஸ் பிரசிடண்ட்டே வந்து சேர்மனாக இருக்க முடியாது இல்லை ராஜ்யசபாக்கு ஸோ அந்த மாதிரி டைமில் இவர் வந்து சேர்மனாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அந்த மாதிரி டைமில் அவர் இல்லாத டைமில் அந்த சேர்மனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் எமில்மெண்ட்ஸ் அந்த அலோவன்சஸ் அதெல்லாம் வந்து இவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதான் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபோ ஃபைவில பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தமாக மூணு கிளாஸ் இருக்குது ஸோ ஷார்ட்டாக ரைட்டில் என்ன கமெண்ட்டு எழுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வைஸ் பிரசிடண்ட் டு ஆக்ட் அஸ் பிரசிடெண்ட் ஆர் டு டிஸ்சார்ஜ் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ் டூரிங் கேஷுவல் வேகன்சீஸ் இந்த ஆஃபீஸ் ஆர் டியூரிங் தி ஆப்ஸன்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட் ஸோ பிரசிடண்ட் இல்லாதப்பையோ இல்லை ஏதோ ஒரு கேஷுவல் வேகன்சி இருக்குது பிரெசிடென்ட் ஆஃபீஸில் அப்படின்னா வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார் அப்படின்றத பற்றி இந்த சிக்ஸ்டி ஃபைவில் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ்ல மூணு க்ளாஸாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு கிளாஸ் என்ன அப்படின்றத லைனாக டீட்டெயிலாக பார்த்துருவோம் க்ளாஸ் ஒன்னில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரெசிடென்ட் ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி வருது அப்படின்னா அது என்ன ரீசனாக அவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஒன்று பிரசிடென்ட் இறந்து போயிருக்கலாம் ஆறு வந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்கலாம் ஆறு அவர் வந்து ரிமூவ் பண்ணிருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசனால் வந்துட்டு பிரசிடெண்ட் ஆஃபீஸ் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டை ஆக்ட் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வைஸ் ப்ரெசிடெண்ட் வந்து பிரெசிடென்ட்டாக ஆக்ட் ஆகிறாருல அது வந்து புது பிரெஸிடென்ட் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வர வரைக்கும் அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரெசிடென்ட்டை ஆக்ட் ஆகிக்கலாம் ஓகேவா அடுத்த செகண்ட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரசிடென்ட் இஸ் அனேபிள் டு டிஸ்சார்ஜ் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஓவிங் டு பிரசிடெண்ட்டால் இந்த சில காரியங்களால் அவரோட ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னா அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் வர முடியல ஆர் வந்து இல்னஸ் உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதோ ரீசனால் ப்ரெசிடென்ட்டால் வர முடியல இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ப்ரெசிடெண்ட்டே இல்லை அவர் ஆஃபீஸ் வந்து வேக்கண்ட் ஆகிடுச்சு பட் இந்த செகண்ட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆஃபீஸில் இருக்கார் பட் ஆனால் வந்து அவரால் ஒரு சில ரீசன்ஸால வர முடியலை அவர் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசன் அவரால் கொஞ்ச நாளைக்கு வர முடியலை மேபி ஒரு ஒரு மாதத்துக்கு அவரால் வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் வந்து வைஸ் பிரெசிடென்ட் தான் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆவார் ஓகேவா இப்படி அவர் பிரசிடென்ட்டாக ஆக்ட் ஆகுறாருல அது என்றைக்கு வரைக்கும் அது எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசிடெண்ட் திருப்பி அவரோட ஆஃபீஸை ரெசியூம் பண்ணி அவரே திருப்பி டியூட்டி எடுத்துக்கிற வரைக்கும் அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ப்ரெசிடெண்ட்டாக ஆக்ட் ஆவார் அடுத்து கிளாஸ் த்ரீயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வைஸ் ப்ரெசிடெண்ட் வந்து ப்ரெசிடெண்ட்டாக வேலை பார்க்குறாரு அப்போ அந்த டைமில் வந்து அவருக்கு ப்ரெசிடெண்ட்டுக்கு உள்ள எல்லா பவர்ஸ் எல்லா இம்யூனிட்டிஸ் அண்ட் ப்ரெசிடெண்ட்டுக்கு தரக்கூடிய எம்யூல்மென்ட்ஸ் அலோயன்சஸ் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே வந்துட்டு அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செகண்ட் ஷெடியூலில் வந்து ஒரு சில எம்யூல்மெண்ட்ஸ் அலோயன்ஸஸ் ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்கும் ஒரு சிலது வந்து பார்லிமெண்ட்ஸில் இருக்கும் ஸோ பார்லிமெண்ட்டில் இருந்தாலும் சரி இல்லை செகண்ட் ஷெடியூலில் இருந்தாலும் சரி அது எப்படி இருக்கோ ஒரு ப்ரெசிடென்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த எல்லா அலோயன்ஸ் அந்த எல்லா எமூல்மெண்ட்ஸ் அந்த எல்லா ப்ரிவிலேஜஸும் வந்துட்டு இந்த வைஸ் பிரெசிடென்ட் ப்ரெசிடென்ட்டாக ஆனாலும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க இதான் வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து வைஸ் பிரசிடென்டோட எலக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ எலக்ஷனாக வைஸ் பிரெசிடென்ட் அப்படின்னு கமெண்ட்டில் எழுதியிருக்காங்க இந்த ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு கிளாஸ் இருக்குது ஸோ கிளாஸ் பை கிளாஸாக லைனாக பார்த்துருவோம் கிளாஸ் ஒன்னில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வைஸ் பிரசிடெண்டோட எலெக்ஷனில் யார் பங்கு பெயர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பிரசிடென்டோட எலக்ட்ரல் காலேஜ் பற்றி பார்த்தோம் இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டோட எலக்ட்ரல் காலேஜ் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போத் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பிரசிடெண்ட்டுக்கு வந்துட்டு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது வெறும் எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் வந்து சேர்ந்து எலெக்ட் பண்ணுவாங்க பட் இங்கே வந்துட்டு வெறும் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இவங்க தான் வந்து எலக்ட்ரல் காலேஜ் இதுதான் வந்து கிளாஸ் ஒன்னில் சொல்கிறாங்க ஆனால் அந்த எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா வந்துட்டு ப்ரப்போஷனல் ரெப்ரெசன்டேஷன் மூலிமா நடக்கும் அண்ட் சிங்கிள் டிரான்ஸ்பரபுள் வோட் இதை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்கேஸ் தெரியலனா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ போட்டு நான் சொல்லித்தரேன் செகண்ட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வைஸ் ப்ரெசிடென்ட்டாக ஆகுறாரு இல்லையா அவர் வந்துட்டு எந்த ஒரு ஹவுஸ்லேயும் மெம்பராக இருக்கக்கூடாது அதாவது பார்லிமெண்ட்லேயும் எந்த ஹவுஸ்லையும் மெம்பராக இருக்கக்கூடாது எந்த ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையோ அவர் ஸ்டேட்டோட அப்பர் ஹவுஸ்லேயோ வந்துட்டு அவர் ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்கேஸ் அப்படி இருக்கார் இப்போ வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒருத்தர் மெம்பராக இருக்கார் ஆர் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கார் அவர் வந்து பிரசிட வைஸ் பிரெசிடென்ட்டாக எலக்ட் ஆகி வைஸ் பிரெசிடென்ட்டாக ஆகிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரோட இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு போஸ்ட் வச்சுருப்பாரு இல்லையா அவர் வந்து லெஜிஸ்லேச்சரில் ஒரு போஸ்ட் வச்சுருப்பாரு இல்லையா அந்த போஸ்ட் வந்து உடனே வேக்கன்ட் ஆகிடும் இவர் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃபீஸரை ஆஃபீஸில் என்ட்ரான உடனே அந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகிடும் அப்படின்றதான் வந்து கிளாஸ் டூவில் சொல்லியிருக்காங்க கிளாஸ் த்ரீயில் வந்துட்டு வைஸ் ப்ரெசிடெண்ட் எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கு அதாவது அந்த எலிஜிபிலிட்டிக்கு என்னென்னலாம் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏ என்ன சொல்கிறாங்கன்னா ஷுட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பி வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படின்றாங்க சி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எலெக்ஷன் இல்லையா எக் எலக்ஷன் இருக்கு இல்லையா வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் வந்துட்டு அவர் ஒரு ராஜ்யசபா மெம்பராக குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் முன்னாடி உள்ள க்ளாஸ்க்கும் இந்த க்ளா இந்த கண்டிஷனுக்கும் வந்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது முன்னாடி ஒரு க்ளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ்யசபா மெம்பராக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ராஜ்யசபா மெம்பராக குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஓகேவா அடுத்து க்ளாஸ் ஃபோரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இவர் வந்துட்டு வச்சுருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அண்டர் எனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆர் எனி லோக்கல் ஆர் எனி அதர் அத்தாரிட்டி எதாவது ஒரு அத்தாரிட்டி கீழே இவர் வந்து எதாவது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இவருக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஹீ வில் பி ஹி ஆர் ஷீ வில் பி இன்எலிஜிபிள் ஃபார் த எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி சிக்ஸு ஆர்டிகல் சிக்ஸ்ட்டி செவனில் வந்து வைஸ் ப்ரெசிடென்ட்டோட டேர்ம் பற்றி சொல்கிறாங்க ஸோ ஆர்டிகல் சிக்ஸ்டி செவனும் வந்து மொத்தமாக மூணு கிளாஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு க்ளாஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வைஸ் பிரசிடெண்ட் வந்துட்டு ஒரு வைஸ் பிரசிடெண்ட் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வராரு அப்படின்னா வந்துட்டு அவர் என்ட்ராகிற டேட்லேருந்து அஞ்சு வருஷத்துக்கு அவர் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இன்கேஸ் வந்து இப்போ மூ ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆல்ரெடி எலக்ட் ஆகியிருக்காரு அவர் வந்து மூணு வருஷம்தான் ஆகுது அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து திருப்பி எலக்ஷன் நடக்கிறப்போ புதுசாக ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து அடுத்த ரிமைனிங் டூ இயர்ஸ்க்கு அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்க மாட்டார் அவர் என்டர் ஆகிற டேட்லேருந்து இருந்து அடுத்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அவர் தான் வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருப்பார் ஓகேவா ஸோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவர் தான் வைஸ் பிரசிடென்ட்டாக இருப்பார் அதுக்கு வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா வந்து இந்த வைஸ் பிரசிடெண்ட் அவரே எழுதி கொடுத்து ரிசைன் பண்ணிட்டு போகலாம் நடுவில் எப்போ வேணுமோ அதை வந்து அவர் யார் கிட்டே கொடுக்கணும் அப்படின்னா பிரெசிடென்ட் கிட்டே கொடுக்கணும் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா வைஸ் பிரெசிடென்ட் அவரோட ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் இல்லையா பிரசிடெண்ட்டோட ரிமூவல் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ பிரசிடண்ட்டோட ரிமூவலுக்கு எந்த ஹவுஸில் வேணுமோ அதாவது ராஜ்யசபாலையோ இல்லை லோக்சபாலையோ ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் ஹவுஸ் ஆஃப் பீப்பிள் எதில் வேணுமோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம பிரசிடெண்ட்டை வந்து ஒரு இம்பீச் பண்ண முடியும் ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் ஏன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் அங்கே சேர்மேன் இல்லையா ஸோ அந்த ஹவுஸோட சேர்மனே அவர் தான் ஸோ அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து தான் வந்து ஒரிஜினேட் ஆகணும் ரெசல்யூஷன் ஓகே ஸோ அந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஷுட் பாஸ் அ பாஸ் அ ரெசல்யூஷன் பை மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த தென் மெம்பர்ஸ் அண்ட் அக் அந்த ரெசல்யூஷனுக்கு வந்து லோக்சபா அதாவது ஹவுஸ் ஆஃப் பீப்புளை வந்து அக்ரி பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாரி இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பதினாலு நாள் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் முன்னாடி சரிதானே அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு புது வைஸ் பிரசிடென்ட் வரதுக்கான அதாவது இவரோட அஞ்சு வருஷ்ட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் புது வைஸ் பிரசிடெண்ட் வரதுக்கு இன்னும் எலெக்ஷன் நடக்கலை அப்படின்னா புது வைஸ் பிரசிடெண்ட் வர வரைக்கும் இவரே அந்த ஆஃபீஸில் வந்து நீ நீண்டு இருக்கலாம் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட இவரே வந்து அந்த போஸ்ட்டில் இருக்கலாம் புது வைஸ் பிரெசிடென்ட் வர வரைக்கும் அப்படின்றத அடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி எயிட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகலாம் ஆர் வந்துட்டு வேறு காசஸ்ஸாலும் போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகலாம் என்னென்ன காசஸ்னால் டெத்து ஆர் இல்னஸ் ஏதாவது ஒரு காசஸால் அந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகலாம் ஸோ அது மாதிரி எழுகிற வேக்கன்சியை எப்படி ஃபில் பண்ணலாம் அந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் என்ன அப்படின்றத பற்றி ஆர்டிகல் சிக்ஸ்டி எயிட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு கிளாஸ் இருக்குது கிளாஸ் ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ட் எலெக்ஷன் டு ஃபில் அ வேகன்சி காஸ்ட் பை த எஸ்பிரேஷன் ஆஃப் த ட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரெசிடண்ட் ஷேல் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் த எஸ்பிரேஷன் ஆஃப் த ட டேர்ம் ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட் இருக்கார் அவருக்கு காலம் வந்து அஞ்சு வருஷம் இல்லையா அவரோட டேர்மு ஸோ வந்துட்டு அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு அவர் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அடுத்த வைஸ் ப்ரெசிடென்ட்டோட எலெக்ஷன் நடத்துறதுக்காக அந்த டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடியே வைஸ் ப்ரெசிடென்ட்டோட எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் கேப் ஆகிடக்கூடாதுல்ல இந்த அஞ்சு வருஷம் டேர்மை தாண்டி அவரே வந்து வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால முன்னாடியே எலெக்ஷன் வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் தென் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி இன்கேஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளால் எலெக்ஷன் நடத்த முடியல அப்படின்னா அவரே வந்து வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக கண்டினியூ பண்ணுறதுக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது அடுத்து கிளாஸ் டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட அவரோட போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது என்னென்ன ரீசன்ஸால வேக்கன்ட் ஆகிடுச்சு அவர் இறந்துட்டார் ஆர் ரிசைன் பண்ணிட்டார் அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லை வேறு ஏதோ ரீசன்ஸால் அந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து இன்னொரு எலெக்ஷன் நடத்தணும் இங்கே என்ன ஒரு டைம் லிமிட்லாம் சொல்லல ஒரு மாதத்துக்குள்ளே நடத்தணும் ஆறு மாதத்துக்குள்ளே நடத்தணும் அப்படின்லாம் அவங்க சொல்லலை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அந்த எலெக்ஷனை நடத்தினோம் அந்த அந்த எலெக்ஷனில் எலெக்ஷனில் ஜெயிச்சு வைஸ் ப்ரெசிடென்ட் ஆகுறவர் ரிமைனிங் டர்ம்க்கு வைஸ் ப்ரெசிடென்ட்டாக இருக்க மாட்டார் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவர் தான் வந்து வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் ஆர்டிகல் சிக்ஸ்டி எயிட்டு அடுத்த ஆர்டிகல் சிக்ஸ்டி நைனில் வந்து ஓத் பற்றி சொல்கிறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நிறைய பேருக்கான ஓத் ஓத்லாம் வந்துட்டு இந்த ஷெட்யூல்ஸ்லேயே வந்து இருந்துச்சு பட் இந்த பிரசிடென்ட் வைஸ் ப்ரெசிடண்ட் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த ஆர்டிகல்ஸ் அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே வந்துட்டு இந்த ஆர்டிகல்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு ஓத் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து வைஸ் ப்ரெசிடென்ட் அவரான அவருக்கான ஓத் வந்து ஆர்டிகல் சிக்ஸ்டி நைனில் இருக்குது ஓத் அப்படின்னா வந்துட்டு இந்த பதவி பிரமாணம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு ஆர்டிகல் சிக்ஸ்டி நைனில் இருக்குது ஆர்டிகல் செவன்ட்டியில் வந்துட்டு இந்த ஆர்டிகல் செவன்ட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசிடெண்ட்டோட ஒரு இது பற்றி சொல்கிறாங்க ஸோ இப்போது இப்போ நம்ம போன வீடியில் வந்து பிரசிடென்ட்டோடய ஃபங்க்ஷன் என்ன அவர் எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அவரோட பவர்ஸ் என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம் பட் பார்லிமெண்ட் நினச்சாங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரெசிடெண்ட்டோட பவரை இந்த ஆர்டிகல்ஸில் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லாத்துக்கும் கூட நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் செவன்ட்டியில் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் செவன்ட்டி ஒனில் வந்துட்டு பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன்லையோ அவர் வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன்லையோ ஏதாவது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்விகள் இருக்குது யார் வந்து சந்தேகங்கள் இருக்குது சாரி சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த ஆர்டிகல் செவன்ட்டி ஒனில் சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல் செவன்ட்டி ஒனில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு கிளாஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பிரசிடெண்ட் ஆர் வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் வந்துட்டு ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்குது ஆறு கேள்விகள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை சுப்ரீம் கோர்ட்டில் தான் போய் நம்ம சரி பண்ணிக்கணும் அண்ட் அவங்களோட டிசிஷன் தான் வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க க்ளாஸ் டூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பிரசிடென்ட்டுக்கோ வைஸ் பிரசிடெண்டுக்கோ வந்து எலெக்ஷன் நடக்குது இல்லையா அதை வந்து ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குது அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க வந்து முறையிடுறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எலெக்ஷன் செல்லாது நீங்கள் வந்து இதை தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு ஆல்ரெடி அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் இல்லையா கொஞ்ச நாளைக்கு அந்த டைமில் அவர் எடுத்த முடிவுகள் எல்லாத்தையும் நம்மளால் இன்வாலிடேட்லாம் பண்ணவே முடியாது அவர் எடுத்த முடிவுகள் எடுத்த முடியாது அதான் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து கிளாஸ் த்ரீயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷனில் குறிப்பிட்டிருக்க வழிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி பார்லிமெண்ட் வந்துட்டு ஒரு லா மேக் பண்ணி ரெகுலேட் பண்ணலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ட் அண்ட் வைஸ் ப்ரெசிடெண்ட்டோட எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மேக் பண்ணி ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிளாஸ் ஃபோரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பிரசிடென்ட் இல்லை வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா அவங்களோட எலெக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம ஒரு எலக்ட்ரல் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது பிரசிடென்ட்னா வந்துட்டு ஒரு தனி எலக்ட்ரல் காலேஜ் நாமினேட் மெம்பர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பட் வைஸ் பிரசிடென்ட்டில் நாமினேட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஒன்லி பார்லிமெண்ட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இதை நம்ம இதுதான் வந்து பிரசிடெண்ட் அண்ட் வைஸ் பிரெசிடென்ட்டோட ரெஸ்பெக்டிவ் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த எலக்டோரல் காலேஜில் வேக்கன்சி எப்போவுமே இருக்கும் மோஸ்ட்லி எப்போவுமே இருக்கும் பட் வந்து அந்த வேக்கன்சி இரு இருக்குது அப்படின்ற காரணத்தை வச்சு இவங்க எலெக்ஷனை வந்து இன்வாலிடேட் பண்ணலாமா அப்படின்ற கொஷின்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஃபோரில் சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன்